அடுக்கு பற்ற வைக்கிறோம். ஆமாம், பற்ற வச்சு வடை சட்டியை மேலே வைக்கிறோம். வடைச்சட்டி கொஞ்ச நேரம் காய்ஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் தேவையான அளவு. எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு போடுறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா வேட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு பொன்னிறமாக நல்லா செவக்கோட வரைக்கும் போடுறோம். நல்லா அப்படியே ஒரு தொலை தொலை விடணும். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பாக்கெட் எடுப்பு பார்த்துக்குங்க. இப்போ மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், மூணையும் போட்டு நல்லா வதக்கணும். கொத்தமல்லி கீரை மேலே தூவி விடுறோம். அதே ஒரு பெரட்டு பெரட்டி விடுவோம். நல்லா அவ்வளோதான் வணங்கிருக்கு. இந்தமாதிரி மாவுல எடுத்து போடுவோம். உப்பு தேவையான அளவு போட்டு கலக்கிக்கணும். கலக்கி பணியார சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கணும். இது வந்து ஸ்டோன் பணியார நல்லா காயிட்டணும். மாவு ஊற்றணும். மாவு ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். பரட்டி போடணும்.